தேர்தலுக்காகவே தயாரா இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான். கோடிக்கணக்கில், பல லட்சம் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிற ஒரு கட்சி. அண்ணாமலை எவ்வளவு பெல்ட்டி அடிச்சாலும் அவர் அடிச்சு காலி பண்ணி ஓரங்கட்டுறதுக்குன்னே சூழல் செயல்படுதுங்க. அண்ணாமலை மாதிரி ஆக்ரோஷமான இளைஞனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய களம் இப்படி இருக்கேன்னு தான். பல இடங்கள்ல ஒத்த ஓட்டு தான் இந்த பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கிற பெரிய ஓட்டை. அதிமுக இல்லாம தனிச்சு நின்று உங்க பலத்தை காட்டுங்களே பார்ப்போம், நீங்க என்ன அப்படி செஞ்சுட்டீங்கன்னு. ஏன்னா அதிகாரம் உங்க கையில இருக்கு, சாதி மதம் வன்முறை அது இது லொட்டு லொசுக்கு ரவுடி பயலுக்கு அத்தனையும் உங்க கையில இருக்கு, பணம் கொட்டி கிடக்கு. இம்புட்டையும் வச்சு நீங்க நில்லுங்க பார்க்கலாம், ஜெயிக்கிறீங்களான்னு நாங்க பார்க்கறோம். வணக்கம் தோழர்களே. தேர்தல்னாலே அல்வா சாப்பிட்ற மாதிரி யாருக்கு? நம்ம அண்ணாமலை கும்பலுக்கு. அப்படியே அடிச்சு நாங்கெல்லாம் ஜெயிச்சோம்னா தமிழ்நாடு அப்படின்னு வாய் திறந்தாலே அள்ளி விடுறது, கொஞ்சம் கூட கூச்சப்பட மாட்டார். அந்த கூச்ச சுவாபம் இருந்தால் தானே ஒழுங்கா பேசுவோம், கூச்ச நாச்சமே இல்லாம அடிப்பார். அது இல்லாம தேர்தலுக்காகவே தயாரா இருக்கிற ஒரு கட்சி எதுன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தான். கோடிக்கணக்கில், பல லட்சம் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கிற ஒரு கட்சி. இந்தியாவில் காங்கிரஸும் மற்ற கட்சியை பக்கத்துல கூட போக முடியாது, அவ்வளவு பணம் வச்சிருக்கிற, அதிகாரத்தை வச்சிருக்கிற ஒரு கட்சி. அவங்க வேலை என்ன? எப்படியாவது ஜெயிக்கணும், அல்லது ஜெயிச்சவங்களை விலைக்கு வாங்கணும், ஆட்சியை கைப்பற்றணும், கார்பரேட்டை உட்கார வைக்கணும், பார்ப்பனியத்தை உட்கார வைக்கணும். இது ரெண்டு தான் அவங்களுடைய குறிக்கோள். ஆட்சியை கைப்பற்றி பார்ப்பனியத்தையும் கார்பரேட்ஸையும் உட்கார வைக்கணும். இதுக்காக அவங்க உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. அதுக்கு பலியாடாகிறது பூரா நம்மளுங்க, இந்த சூத்திர பயிலுக்கு பூரா, அண்ணாமலை மாதிரி சூத்திரங்க பூரா அடியாளா தெரியவானுங்க. இதுல என்ன அப்படின்னா, நாங்கெல்லாம் தேர்தல் என்றாலே புலி அப்படின்னாரு அண்ணாமலை. சொன்னாரு, அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல்ல டபுள் டிஜிட்ல ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க அப்படின்னாரு. குபீர்னு உங்களுக்கு சிரிப்பு வரலாம், ஆனா அவர் சிரிக்காம சொன்னாரு, டபுள் டிஜிட் 25 இடம் அடிச்சு தூக்குறோம் அப்படின்றார். 25 இடத்தை தட்டி தூக்குற அளவுக்கு அண்ணாமலை அப்படி இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு இடையில அண்ணாமலைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே சூழல் வந்துருச்சு. சே, அதுதாங்க அண்ணாமலை எவ்வளவு பெல்ட்டி அடிச்சாலும் அவர் அடிச்சு காலி பண்ணி ஓரங்கட்டுறதுக்குன்னே சூழல் செயல்படுதுங்க. சே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணாமலை மாதிரி ஆக்ரோஷமான இளைஞனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய களம் இப்படி இருக்கேன்னு தான். என்ன நடந்துச்சு? ஈரோட்ல கிழக்கு தொகுதிங்க, அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் எம்எல்ஏ யார் அப்படின்னா திருமகன் ஈவேரா. இவர் EVKS இளங்கோவனுடைய மகன். திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். எனவே அந்த தொகுதிக்கு இன்றைக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 10 நாள் ஆச்சு அறிவிச்சு. இந்த இடைத்தேர்தல திருமகன் ஈவேராவுடைய அந்த இடத்துல, ஈரோடு கிழக்கு தொகுதியில அவருடைய அப்பா EVKS இளங்கோவனை திமுக கூட்டணி நிறுத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திமுக கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். திமுக கூட்டணியுடைய வேட்பாளராக இறந்து போனவருடைய அப்பாவே நிற்கிறார். இதுல என்ன கடுப்பா இருக்கிறார்னா, இவருக்கெல்லாம் யாரும் ஓட்டு போடுவா, இவங்க மாவட்ட செயலாளரே கூட நிற்க மாட்டாரு, இவரெல்லாம் பண்ண கவுவாரு அப்படின்னு நெஞ்சிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? பிஜேபி அண்ணாமலை. பொறுங்க அண்ணாமலை, இந்த வர்றேன் அதுக்கான வந்திருக்கேன், வெயிட் பண்ணுங்க. அந்த இடைத்தேர்தல் அறிவிச்ச உடனே மோதால களத்துல இறங்குனது யாருறீங்க? பிஜேபி. உடனே செட்டப் பண்ணிச்சு, பூத்து கமிட்டி அது இது எல்லாம் போடுச்சு. இந்த இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக 14 பேர் கொண்ட தமிழ்நாடு அளவில் ஒரு கமிட்டியை செலக்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சு. VC வேதாந்தா, இந்த சரஸ்வதி எம்எல்ஏ, சிவசுப்பிரமணியன் ஒருத்தர், இப்படி ஒரு 14 பேர் மாநில அளவில் பொறுப்பாளர்களை போட்டு ஒரு டீமை ரெடி பண்ணி இறங்கிருச்சு களத்திலே. இதுக்கு இடையில என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதிமுக கண்டுக்கவே இல்லை. அதிமுக 2 அணியும் OPS EPS 2 அணியும் போட்டி போட தயாரா இருக்காங்க. இதுல அதிர்ச்சி ஆயிட்டாரு அண்ணாமலை. அண்ணாமலை என்ன பண்ணிருக்கிறாரு? முதல்ல ஒரு கமிட்டியை நிர்வகிச்சு உருவாக்கி அதை கீழே இறக்கி விட்டு கள அளவுக்கு வேலை பார்த்து நேரடியா போய் அதிமுகவை சந்திக்கிறாரு. இங்க பாருங்க, நாங்க நிக்கிறோம், உங்களுக்கு ரெட்டையில சின்னமும் கிடைக்காது போல, அதனால நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நாங்க நிக்கிறோம், எங்களுக்கு முழு ஆதரவு நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அதிமுக போய் கேக்குற. EPS கண்டுக்கவே இல்லை. உன் ஜோலியை பார்த்து கிளம்பு காத்து வரட்டும். இந்த OPS இருக்குல்ல அடிமை, அவர் என்ன பண்ணிட்டாரு? போய் நீங்க நிக்கிறதா நான் விட்டு கொடுக்க ரெடி, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு வெஞ்சாமரம் வீசினார். உடனே அண்ணாமலை குஷி ஆயிட்டாரு. சரிங்க, EPS ஆதரவு, OPS ஆதரவு தராருன்னு. அதுல என்னன்னா, களமிறங்கியே ஆகும், திட்டமிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு தைரியமா இறங்கின ஒரு கட்சி எதுனா அது அண்ணாமலை கட்சி தான். அதனால பிஜேபி அண்ணாமலை கட்சி தாங்க இனிமேல். இப்ப அந்த அண்ணாமலை கட்சி களத்துல இறங்கி களம் ஆட ஆரம்பிச்ச உடனே EPS தனக்கான ஆளை அறிவிக்க போறதா சொல்லிட்டார். என்ன ஆகிப்போச்சு, இபிஎஸ் அறிவிச்சார்னா இங்க இருக்கிற பிஜேபி தனித்து நிக்கணும். தனித்து நின்னா என்ன ஆகும், ஒத்த ஓட்டு பாஜக. முதலையாவது நோட்டா கூட போட்டியாவது போட்டுச்சு, இப்ப மொத்தமா போய் ஒத்த ஓட்டு பாஜகவா ஆயிடுச்சு. அத நம்ம பார்த்தோம்ல, உள்ளாட்சியில ஒத்த ஓட்டை வாங்கிக்கிட்டு, அதுவும் அந்த ஒத்த ஓட்டு பாஜகன்னு போய் கிரிக்கெட் பாக்குற இடத்துல நம்ம ஊர் ஆளு எழுதி வச்சு அசிங்கப்படுத்தினா நம்ம பார்த்தோம். பல இடங்கள்ல ஒத்த ஓட்டு தான் இந்த பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல கிடைச்சிருக்கிற பெரிய ஓட்டை. இந்த கும்பல் தான் இன்னைக்கு தனித்து நின்று ஓட்டு போட்டு தனித்து நின்று ஜெயிப்போம் அப்படின்லாம் ஊமரை கிளப்பி விட்டுச்சு. நம்மளும் ஆவலோடு எதிர்பார்த்தோம். இவங்க வகுசியை பார்த்துக்கணுயா. நீங்க ஒத்த ஓட்டு எப்ப வாங்கினாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களா? தனித்து நிற்கிற போதெல்லாம் ஒத்த ஓட்டு தான். அதிமுக முதுகில ஏறி சவாறு பண்ணும் போதுதான் இந்த 4 சீட்டு சட்டமன்றத்துக்கு பிஜேபி கிடைச்சிருக்கு. அப்ப நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, தனித்து நின்றால் ஒத்த ஓட்டு தான் பிஜேபிக்கு. அப்ப பிஜேபிக்கு இது தெரிஞ்சு போச்சு. இதுல இடையில போய் இவங்களை சந்திச்சா இவங்க நாங்க நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெட்டலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாங்க நின்னுக்குருவோம் அப்படின்ற மாதிரி இபிஎஸ் தரப்புல தெரிவிச்சாச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. யாருக்கு? அண்ணாமலைக்கு. என்ன நெருக்கடி வருது? கூட்டணியா நிக்க முடியாது. ஏன்னா இபிஎஸ் ஆதரவு தர மாட்டாரு. கூட்டணி கட்சிகளும் இபிஎஸ்க்கு ஆதரவா போயிருச்சு. ஏன்னா இபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு, போய் ஜிகே வாசன் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்கிட்ட போயிட்டாரு. அவர்கிட்ட போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாரு. அவரும் நான் உங்களுக்கு ஆதரவு தரேன்ட்டார். இதுக்கடையில இந்த கூட்டணியில இருக்கிற தேமுதிக தனியா நிக்குது. இப்போ தேமுதிக தனியா நிக்குது. ஜிகே வாசன் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்றதா வாக்களிச்சுட்டாரு. இந்த சூழ்நிலையில தான் பிஜேபிக்கு அந்தரத்துல நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுலாம் என்ன ஒரு மண் இல்லை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிக்கணும், அவன் சின்னத்தில் நிக்கணும், எல்லாரும் தனித்து நிக்கணும். அப்படி தனிச்சு நின்றுதான் ஓட்டே வாங்காம ஒத்த ஓட்டு பாஜகன்னு ஆகிப்போச்சு இந்த கும்பல். சரிங்களா? இப்போ அண்ணாமலைக்கு நெருக்கடி முற்றுகிறது. ஒன்று தனித்து போட்டியிடணும், இல்லைன்னா கூட்டணியில போட்டியிடணும். இதை மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்றாரு அண்ணாமலை. சாமி, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை சாமி, அதிமுகக்காரங்க கெடுபடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கு, எப்படியாவது இறங்கி நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு தெளிவா இருக்கிறாங்க சாமி. ஒண்ணு நாம தனித்து நிக்கணும், இல்லைன்னா இந்த கூட்டணி எல்லாம் இணைச்சு நிக்கணும். கூட்டணி இணைச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, தனிச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ணியாச்சு. மேலிடத்துக்கு ரிப்போர்ட் பண்ண உடனே 2 நாள்ல சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேத்து சொல்லிட்டாங்க. இப்ப நேத்து தகவல் என்ன வந்திருக்கு, கூட்டணியா நின்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், கூட்டணியா நின்னா மட்டும்தான் 10 ஓட்டு நமக்கு கிடைக்கும், தனித்து நின்னோம்னா ஒத்த ஓட்டு பாஜக, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மேலிடம் தெளிவுபடுத்தி இருச்சு. இப்போ கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலன்னு சொன்னோம்ல, 14 பேர் வச்ச குழுவா ஆரம்பிச்சாச்சு, பூத் கமிட்டி போட்டாச்சு, களத்துல இறங்கி வேலையை தொடங்கியாச்சு. ஆனா கூட்டணி கட்சி ஆதரவு இல்லை, எனவே தனித்து நின்னா அசிங்கப்பட்டு போவோம். இப்போ முரட்டு முட்டுனாரு பாருங்க, அங்கதான் நிக்கிறாரு. இப்போ பிஜேபி போட்டியிட முடியாத நிலைமையில பின்னங்கால் பிடரியில் அடிக்க பிஜேபி போட்டியிடாது என்று அறிவித்து விட்டு ஓடி ஒழிந்து கொண்டார் அண்ணாமலை. கேட்கவே இனிக்குதியா, கேட்க இனிக்குது. உன் தகுதியும் தராதரமும் அம்பிடித்தான். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்துல செல்லாத காசுதான் பிஜேபி. அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப தனித்து நிக்க முடியாது, ஓட்டு கிடையாது. அதை எப்படி சொல்லி வராது தெரியுங்களா? இடைத்தேர்தல் கட்சியின் பலத்தை காட்டுகிற தேர்தல் இல்லை. தேர்தல் தெரியுதுல, மாநில அளவுல 14 பேர் கொண்ட கமிட்டி இடத்துக்கு ஆரம்பிச்சீங்க, எதுக்காக பூத் கமிட்டி ஆரம்பிச்சீங்க, எதுக்காக கூட்டணி கட்சிகள்லாம் சந்திச்சு பேசுனீங்க, எதுக்காக? நாஜி திடீர்னு ஞான உதயம் வந்துருச்சு. இது கட்சி பலத்தை காட்டுகிற தேர்தல் இல்லை, இடைத்தேர்தல் சாதாரண தேர்தலாம், நின்னா மண்ண கவி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறிப்பீங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, இது பலத்தை காட்டுகிற தேர்தல், எங்க உங்க பலத்தை காட்டுங்க பாப்போம், அதிமுக இல்லாம தனிச்சு நின்று உங்க பலத்தை காட்டுங்களே பாப்போம், நீங்க என்ன அப்படி செஞ்சுட்டீங்கன்னு. ஏன்னா அதிகாரம் உங்க கையில இருக்கு, சாதி மதம் வன்முறை அது இது லொட்டு லொசுக்கு ரவுடி பயலுக்கு அத்தனை உங்க கையில இருக்கு, பணம் கொட்டி கிடக்கு, உங்ககிட்டையும் வச்சு நீங்க நில்லுங்க பாக்கலாம், ஜெயிக்கிறீங்களான்னு நாங்க பாக்குறோம். தமிழ்நாட்டுக்குள்ள செல்லாதுங்க, செல்லாத காசுங்க நீங்க சில்றன்னு எங்களுக்கு தெரியுங்க. அதுல இன்னொன்னு என்னன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு என்று மரபும் தர்மமும் இருக்கிறது, அதன்படி நடந்தாத்தான் மதிப்பு. யார் சொல்றா? நம்ம அண்ணாமலைஜி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கூட்டணி கட்சிகளுக்கு என்று தர்மமும் மரபும் உண்டு. ஏப்பு நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், நீங்க தானே சொன்னீங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி நாங்கள் தான், அத்தனை சீட்டு வச்சு ஜெயிச்ச அதிமுகவை ஓரங்கட்டி விட்டு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசி லைம் லைட்ல எப்பவுமே இருந்த அரைவேக்காடு அண்ணாமலை இல்லையா? உங்களுக்கு அப்பவே கூட்டணி தர்மம் தெரிஞ்சிருந்தா, அறம் தெரிஞ்சிருந்தா, மரபு தெரிஞ்சிருந்தா நீங்க கூட்டணியோட சேர்ந்து பேசி வெளியிட்டு இருக்கணும். நீங்க என்ன சொன்னீங்க போகிற இடமெல்லாம்? நாங்கள் தான் திமுகவிற்கு எதிர்கட்சி, தமிழ்நாட்டின் எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னீங்க. அப்படி சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு வாய் கூசல, நாக்கு கூசல, ஐயோ எதிர்கட்சி நம்ம கூட்டணி கட்சியில இருக்கமே, நமக்கு அறம் வேணுமே, நமக்கு மரபு வேணுமே அப்படின்லாம் யோசிக்கல. அதன் மூலமா நம்ம மரியாதை கெட்டு போகுமே யோசிக்கல. அதிமுகவே கடுப்பாகிற அளவுக்கு நீங்க அடிச்சு விட்டீங்க. அதனாலதான் செங்கோட்டையன் சட்டப்பேரவையில போய் நின்றுகிட்டு இங்க திராவிட கட்சிகள் தான் ஆளும், மற்ற தேசிய கட்சிகளை ஓவரா ஆட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படி நிறைய அதிமுகவினுடைய கட்சி தலைவர்கள் கடுப்பாகிற அளவுக்கு நீங்க வேலை பார்த்தீங்க. நான் தான் எதிர்கட்சி, பிஜேபி தான் எதிர்கட்சி, தமிழகத்தின் எதிர்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு பொய்யா ஒரு விஷயத்த கட்டமைக்க ட்ரை பண்ணீங்க. பல நேரம் அதிமுக கடுப்பாயி உங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அன்னைக்கெல்லாம் பார்க்காத மரபு, அன்னைக்கெல்லாம் பார்க்காத கூட்டணி தர்மம் இன்னைக்கு திடீர்னு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஏன் ஒத்த ஓட்டு வாங்கி அசிங்கப்பட்டுருவோன்னு பயம். அப்புறம் இப்பதான் இன்னொன்னு கண்டுபிடிச்சுக்கா, கூட்டணியிலே பெரிய கட்சி தான் அதிமுக. அப்ப எதிர்கட்சின்னு சொல்லும் போது அதிமுக பெரிய கட்சின்னு தெரியல. போகிற இடமெல்லாம் நாங்க தான் பயங்கரமான கட்சி, அடுத்து ஆட்சி அமைக்க போறது நாங்க தான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதிமுக பெரிய கட்சின்னு தெரியல. என்ன ஜி உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தமிழ்நாட்டுக்குள்ள இறங்கி நாங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்க, சீனை போடுவீங்க. உங்க வார் ரூம்ல இருக்கிற 2 ரூபா கும்பலை கூட்டிட்டு வந்து நீங்களா ட்விட்ட போட்டு சந்தோஷப்பட்டுக்குவீங்க, நாங்க தான் அடுத்து ஆட்சி அமைக்க போறோம்னு வைங்க. இன்னும் சொல்ல போனா அடுத்து வர 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்க தான் 25 சீட்டு ஜெயிப்போன்னு வைங்க. அப்பெல்லாம் பெரிய கட்சியா அதிமுக உங்க கண்ணுக்கு தெரியல. என்ன நாடகம் அண்ணாமலை இது, என்ன நாடகம்? இப்ப புதுசா இன்னொரு ரூல கண்டுபிடிச்சிருக்காரு, போட்டியிடும் வேட்பாளர் பணபலம் அதிகார பலத்தை சமாளிப்பவரா இருக்கணும், அதை எதிர்கொண்டு ஜெயிக்கிறவரா இருக்கணும். புதுசா லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன் அப்படி என்ன நீங்க என்ன காசு இல்லாம எடுத்துறீங்க? தைரியமா நிப்பாட்டி வேண்டியதானே. பணபலமும் அதிகார பலம் இருந்தா ஜெயிப்போம்னா இது ரெண்டும் உங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா நின்று அடிச்சு ஜெயிச்சு உங்க தில்ல காமிச்சிருக்கணும். நீங்க எதுக்கு இப்படி மண்டி போட்டுக்கிட்டு கிடக்குறீங்க? நீங்க ஏங்க அப்படி அதிமுக கீழே காலை பிடிச்சிட்டு கிடக்குறீங்க? கெத்து காட்டுங்க. நாங்க வெத்து வெட்டு இல்லையா, நாங்க கெத்துக்காரங்கன்னு கெத்து காட்டுங்க. முடியாது, அசிங்கமாயிரும். 2024 தேர்தலில் கேவலமாயிரும். அதுல இன்னொன்னு சொல்றாங்க, கூட்டணிக்கு இடையில சிக்கல் வந்துடாம பாத்துக்கன்னு மேலிடம் தெளிவா சொல்லி அனுப்பியிருக்கு. கூட்டணிக்கு இடையில சிக்கலை உண்டாக்கிறாங்க. உன் வாயே சரியில்லாத வாய், அது வாட்டுக்கு எடுத்தவாது ஓலரும். அப்புறம் இருக்கிறதுல சண்டையை போட்டு முடிச்சோம்னா 2024 எலெக்ஷன்ல 1 சீட்டு கூட வர முடியாம போயிடும், பாத்துருந்துங்க அப்படின்னு எச்சரிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. அதனால என்ன சொல்றாரு, கூட்டணி தர்மம் கூட்டணி மரபு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா அடுத்து இவங்களுடைய பெரிய கனவுல படாவ ஓட்டம் போட்டுருவோம். அதனால பயம் வந்துருச்சு உங்களுக்கு. இதுக்கு இடையில அமமுக களத்திலே இறங்கிட்டாங்க, தேர்தல் பிரச்சாரத்திலே இறங்கிட்டாங்க. முதல்ல இறங்கினதே அவங்க தான், குக்கரோட இறங்கிட்டாங்க. வீடு விட போய் பிரச்சாரம் பண்ணி வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில அண்ணாமலை இன்னொரு உருட்டுறாரு. என்னவா, பிஜேபி தனித்து போட்டிட்டால் ஓட்டு செதறி போகும், ஓட்டு பிரிந்து விடும். ஆமா, நீங்க வாங்குற ஒத்த ஓட்டுக்கு பிரிஞ்சிட்டாலும் ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சு இருக்காதாங்க? அப்படியே கொஞ்சம் கூட வைக்கப்படாம அடிச்சு விடுறீங்க. ஒத்த ஓட்டு வாங்கிக்கிட்டு அது உங்க ஆள எச்ராஜாலாம் கதருவாரு. சொந்த வார்டிலே 4 ஓட்டு வாங்க முடியாம தோத்து போன கும்பல் அவரு. நீங்கெல்லாம் உட்காந்து பேசுறீங்க. நீங்க யாரு? கரூர் உங்க ஊரு, உங்க சொந்த ஊரு. நான் கரூரின் மண்ணின் மைந்தன்லாம் சொல்லிக்கிறீங்க. உள்ளூருக்குள்ளே செல்லாத காசு நீங்க, உள்ளூருக்குள்ள வராத ஓட்டு போட மாட்டோம்னு மக்கள் அடிச்சு தோர்த்தனால தான் உங்க லட்சணம் உங்க தகுதியும் இருக்கு. இந்த லட்சணத்துல பிஜேபி தனித்து ஓட்டு போட்டாங்கன்னா ஓட்டு செதறிடுமா? ஆக அதிமுக தெளிவா முடிவெடுத்திருக்கு. இபிஎஸ் ரொம்ப தெளிவா ஒரு முடிவெடுத்து நாங்க தான் நிப்போம், நாங்க பாத்துக்கிறோம், நீ உன் ஜோலியை பாத்துக்க, எங்களுக்கு ஆதரவு கொடு அப்படின்னு முடிச்சு விட்டாரு. இப்ப ஆதரவு கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இங்க பிஜேபி இருக்கு. பின்னங்கால் பிடரியில் தெரிக்க ஓடி ஒளிந்து கொண்டார். அவர் ஆசையில மண்ண டண்டன்னா அள்ளி போட்டுருச்சு அதிமுக. வேற வழி இல்லாம ஒத்த ஓட்டு வாங்கி அசிங்கப்பட்டுற கூடாது கோபாலு அப்படின்னு தலை முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு, உருட்டிட்டு உட்கார்ந்துருக்கு. எது எப்படியோங்க, தமிழ்நாட்டுக்குள்ள தனியா நின்னா ஒத்த ஓட்டு வாங்க முடியாதுன்ற உண்மை தொடர்ந்து பிஜேபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்பயும் கத்துக்கங்க ஜி.